ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிலே செய்த அற்புதங்களிலே இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாய் இரு என்று சொன்ன காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 8:23 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 27 வரை இந்த சம்பவங்கள் இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் இந்த சம்பவங்கள் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் இந்த சம்பவங்கள் இருக்கிறது. 3 சுவிசேஷத்திலும் இந்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். இயேசு படகில் ஏறினார், சீடர்களும் படகில் ஏறினார்கள் என்று மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம். அவர் படகில் ஏறி போய்கொண்டிருக்கின்ற பொழுது பெரும் காற்று என்று மத்தேயு இதை எழுதுகிறார். மார்க்கு எழுதுகின்ற பொழுது எப்படி இருக்கிறார், பலத்த சுழல் காற்று என்று மார்க்கு எழுதுகிறார். லூக்கா இதை எழுதுகின்ற பொழுது சுழல் காற்று என்று மட்டும் எழுதுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்களிலே இந்த காரியத்தை எழுதுகிறார்கள். அவர் நித்திரையாயிருந்தார் என்று மத்தேயு வாசிக்கிறோம். நீங்கள் மார்க்கிலே பார்க்கின்ற பொழுது தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவிலே பார்க்கின்ற பொழுது அவர் நித்திரையாயிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படகு போய்கொண்டிருக்கிறது, இயேசுவும் அங்கே இருக்கிறார், சீஷர்களும் அங்கே இருக்கிறார்கள். இயேசு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், திடீரென்று பெரும் காற்றும் சுழல் காற்றும் அங்கே வீசுகிறது. படகுகள் ஜலத்தினாலே நிரப்பப்பட்டு அமில போகிறது. அப்பொழுது சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே, ஐயரே, நாம் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர் எழுப்புகிறார்கள். அப்பொழுது இயேசு எழுந்து, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயுவிலே, காற்றையும் கடலையும் அதட்டினார் அப்படின்னு இருக்க, காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்பொழுது அவர் சொற்படி கேட்டு இவைகளெல்லாம் அமைதியாயிற்று. இதை மார்க்கு எப்படி எழுதுகிறார், அவரும் அவர் அதட்டினார் என்று எழுதுகிறார். லூக்கா எப்படி எழுதுகிறார் தெரியுமா, அவர் காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், அவைகள் அமைதியாயிருந்தது. சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள், உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லையா, நாம் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லியிருக்கிறோமே, அக்கறைக்கு நாம் போய் சேருவோமே என்று சொல்லி சீஷர்களை பார்த்து பேசுகிறார். இந்த இடத்துல நன்றாய் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தன்னோடு கூட பயணம் செய்கிறார். இந்த சீஷர்கள் இந்த காற்றையும் கடலையும் பெருங்காற்றையும் சுழல் காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் பார்த்து பயப்படுகிறார்கள். இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். இயற்கை அவருடைய சொல்க்கு கீழ்ப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் இயேசு செய்த அற்புதங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கடந்த நாளிலே ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே நான் கேட்டிருந்தேன். அநேகர் நீங்கள் பதில் அனுப்பியிருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது பதில் அனுப்பியோடைய பெயர்களை நீங்கள் திரையில் பார்க்கலாம். தினம் தினம் கவலைகள் அலைக்கிறதோ கலங்காதே, மறுதினம்
கேள்விக்குறியோ நெஞ்சில் பாரமோ திகையாதே. அலைகள் மீறும் கடலில் இலைகள் மாறும் படகில் அழுகையில் இயேசு அருகினில் கடலின் மீது நடந்தும் வார்த்தையால் காற்றை அதற்றும் அருகினில் இயேசு போதும். கண்ணீரை துடைத்து கொள், அவர் கரத்தை பிடித்து கொள், கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம். தேவன் உந்தன் பக்கம் என்ற விசுவாசம் கரைகிறதோ கண்ணீரின் கடலிலே, போகட்டும் என்ற நிலை மாற்றம் நிலைக்கிறதோ கவலையின் படகிலே, வலிகள் மாறும் கடலில் பதில். முதல் முதலாக அனுப்பியது யார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். திருமணமான பெண்களிலே முதல் முதலாய் பதில் அனுப்பியவர்கள் இரண்டு பேர் ஒரே நேரத்திலே பதில் அனுப்பியிருக்கிறார்கள். திருமதி வனிதா ஜெயராஜ் மும்பை, திருமதி வனிதா ஜெயராஜ் மும்பை அவர்களும், திருமதி உஷா ஜபத்துறை மும்பை, திருமதி உஷா ஜபத்துறை மும்பை அவர்களும் ஒரே நேரத்திலே பெண்களிலே பதில் அனுப்பியிருக்கிறார்கள். ஆண்களிலே திருமணமானவர்கள் பட்டியலிலே வருகின்ற பொழுது திரு ஃப்ராங்க்லின், திருநெல்வேலி சேவியர் காலனியிலே இருக்கிற திரு ஃப்ராங்க்லின் அவர்கள் முதலாவது பதில் அனுப்பியிருக்கிறார்கள். வாலிபர்கள், வாலிபர்களுக்குள்ளே முதலாவது பதில் அனுப்பிய சகோதரி யார் என்றால் ஜோஸ்பின் பாணாங்குளம், சகோதரி ஜோஸ்பின் பாணாங்குளம். சகோதரர்களுக்குள்ளே முதலாவது பதில் அனுப்பியது யார் என்று சொன்னால் சகோதரர் முரளி ஒசூர், சகோதரர் முரளி ஒசூர். உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, காற்றையும் கடலையும் அதற்றின ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்ற காற்று, எங்களுக்கு உதவமாக எழும்பி நிற்கிற கொந்தளிப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அமர்ந்து போகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்கான கேள்வி, இந்த காற்றையும் கடலையும் அதட்டிய இந்த சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எந்த அதிகாரத்தில் வருகிறது? காற்றையும் கடலையும் அதட்டிய சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எந்த அதிகாரத்தில் வருகிறது? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்ற 9489487878 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், ஊர் மற்றும் இதற்கான பதில் இவைகளை டைப் செய்து அனுப்பலாம்.